எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிடிசினா என்ன, பிடிசினா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த சிலிண்டர்ல பிஸ்டனால இதுக்கு மேல கீழே இறங்கவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பிடிசி, அதாவது பாட்டம் டெட் சென்டர். இதே மாதிரி அந்த பிஸ்டனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஏறவே முடியாது. சோ அப்படி ஏற முடியாம இருக்கிற இடத்துக்கு பேரு டாப் டெட் சென்டர், டிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு இடைப்பட்ட இடத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஸ்டன் மேலையும் கீழையும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கோம். சோ இப்படி ஏறி இறங்குறப்ப இது டிராவல் பண்ணும், ஒரு குறிப்பிட்ட வால்யூம் அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிஸ்டன் வந்து டிராவல் பண்ணும். அப்படி டிராவல் பண்ணக்கூடிய வால்யூமை வந்து ஸ்வெப்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்வெப்ட் வால்யூம்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு ஸ்பேஸ், அந்த கொஞ்சோண்டு ஸ்பேஸ தான் கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டோட்டல் வால்யூம் அளவுக்கு நம்மளுடைய ஃபியரையும் ஏரையும் உள்ள கொடுத்துட்டு அதை கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ் எவ்வளவு தூரம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளியரன்ஸ் வால்யூம் சைஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ரஸ் பண்றோம். சோ இப்படி கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூவை நம்ம ஒன்னு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். சோ இப்ப அதே மாதிரி மொத்த சிலிண்டரையும் நம்ம டிவைட் பண்றோம், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு. சோ இப்போ ஓவராலா எத்தனை பிரிவு இருக்கு, 10 இருக்கு அப்படின்னா 10:1 அப்படின்னு சொல்லி கம்ப்ரஷன் ரேஷியோ பிக்ஸ் பண்றோம். எதுக்காக இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, எவ்வளவு வேல்யூல இருக்கக்கூடியத நம்ம எந்த அளவுக்கு நம்ம கம்ப்ரஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால வந்து டீசல்ல டைரக்ட் இக்னிஷன் கொண்டு வர முடியும். ஆனா பெட்ரோல்ல நீங்க எவ்வளவுதான் கம்ப்ரஸ் பண்ணாலும் உங்களால டைரக்டா இக்னிஷன் கொண்டு வரவே முடியாது. சோ அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பார்க் பிளக் வந்து கொண்டு வரோம். காமனா 6-10 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிற புத்தகங்கள்ல போட்டிருப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் 2:1 எல்லாம் வச்சிருக்காங்க பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஷன் ரேஷியோ. சோ இந்த கம்ப்ரஷன் ரேஷியோட ஃபார்முலா படி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தரலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்வெப்ட் வால்யூம்னா என்னன்னு பார்த்துட்டோம், கிளியரன்ஸ் வால்யூம்னால என்னன்னு பார்த்துட்டோம். இது ரெண்டையுமே நம்ம கூட்டணும் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் டோட்டல் வால்யூம். அதாவது மேலே இருந்து கீழே பிடிசி வரைக்கும் இருக்கக்கூடிய வால்யூமுக்கு பேர் டோட்டல் வால்யூம். இந்த டோட்டல் வால்யூமை நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கிளியரன்ஸ் வால்யூமால் வகுத்தோம் அப்படின்னா, நமக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து கிடச்சிரும். ஸோ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்வெப்ட் வால்யூம் ப்ளஸ் கிளியரன்ஸ் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டில் நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து அப்டைன் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய 4 ஸ்ட்ரோக் வாரியண்டடாக பார்க்குறப்ப, செகண்ட் ஸ்ட்ரோக் அப்போ இந்த கம்ப்ரஷன் ஆகக்கூடிய அந்த ரேஷியோஸ் வந்து நமக்கு கிளியர் கட்டாக இந்த படத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.